மற்றும் ஒரு தமிழா தமிழா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயா காட்டன் வேட்சிகள் சட்டைகள் பனியன்கள் வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ, கோ பிரசன்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். இன்றைய தலைப்பை முடிவு பண்ணும் பொழுது பார்க்க போகும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இல்லையோ, அதை முடிவு பண்ணுற இந்த குழுவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக தமிழர் பண்பாடு என்பது காதல் என்பது ஒரு முறை வரும்னு சொல்வது தான் பண்பாடாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னான்னுச்சுன்னா, காதல் ஒரு முறை தான் வரும், இல்லை பல முறை வரும்னு தலைப்பு பேச வரும்பொழுது ஒரு முறை தான் வரும்னு சொல்வதற்கான ஆட்கள் மிக குறைவாகவும் பல முறை வரும் என்பதே உண்மைன்னு சொல்வதற்கு தான் பெருவாரியான ஆட்கள் வந்து சேர்ந்தாங்க. அது எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, இன்னொரு வகையில் பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தமிழ் சமூக சூழலில் தான் மனதில் நினைப்பவற்றை, தன் வாழ்வு என்னவாக இருக்கிறதோ அதை வெளிப்படையாக பேசுவதற்கு ஒரு பெரிய ஆட்கள் கூட்டம் தயாராக இருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியமாக இருந்துச்சு. இன்றைக்கு நம் தமிழா தமிழாவில் பேசவிருப்பது உண்மை காதல் ஒரு முறை வரும் என்று ஒரு பிரிவினரும், இல்லை பல முறை வந்தாலும் அந்த காதல் உண்மை காதலே என்று மற்றொரு பிரிவினரும் பேச வந்திருக்கிறார்கள். இப்போ முதல்ல பல முறை வரும்னு கூடியிருக்கிற உங்கள்கிட்ட தான் வந்து சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கிறதா நான் நம்புகிறேன்னா. அப்படி பல முறை வரும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்டவங்க, அதாவது ரெண்டுக்கு மேற்பட்டவங்க அப்படி வச்சுக்குவோம், பல முறையும் போது ரெண்டாயிடுது, ரெண்டுக்கு மேற்பட்ட வந்த நம்பர் மட்டும் சொல்லுங்கள். எனக்கு ரெண்டுக்கு மேலே இருக்குங்க அப்படின்னா நம்பர் என்ன சொல்லுவீங்க? மூணு மூணு மூணு. எத்தனை பேர்? மூணு காதல். ஓகே, நாலு மேக்ஸிமம். அப்போ அதிகபட்சம் யார் வச்சுருக்கீங்க நினைக்கிறீங்க? பத்து. பத்து, பத்துக்கு மேலே யாராக இருக்கீங்களா? ஓகே, பத்து தான் இப்போ அதிகபட்சம். ஆ சரிப்பா, இப்போ பத்துங்கிறதுனால உங்கள்கிட்ட வந்துடுறேன். இந்த பத்து காதல் இருக்குல்ல, அந்த பத்து காதலிகளின் பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓரளவு சொல்லிடலாம். வருஷமா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்லுவீங்களா, இல்ல வருஷம் பேர் மட்டும் சொல்றீங்க? பேரும் ஞாபகம் இருக்கு சார். முதல் காதல் எப்ப? 8th ஸ்டாண்டர்ட்ல சார். 8th ஸ்டாண்டர்ட் எந்த வருஷம்? 2016 இருக்கும். 2016 8th ஸ்டாண்டர்ட்னா ஏய் 2006. ஆ, காதல்ல குழப்பம் இருக்கோ இல்லையோ வருஷத்துல இருக்கு. ஓகே, 2006ல 8th படிக்கும் போது முதல் காதல், அந்த காதலி பேரு ஷப்னா சார். ஓகே, வருஷம் சொல்லிருங்க. 10 பேரே ஷப்னா. 10 பேர் சொல்லலாம். எவ்வளவு சொல்ல முடியும் சார்? பேர் வேணாம் சார். ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கு 10 பேரும்? அந்த பக்கத்தில் கொண்டு சொல்லு 10 பேர். காதில் சொல்லு. இல்லை 10 சொல்லிட்டு தெரியணும்ல உங்களுக்கு. மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச. நீ சொல்லுமா பேர், ஞாபகத்தில் இருக்கு பேர் வரிசையா? சொப்னா. ஆ, பிரியா. பிரியா. நித்யா. ரம்யா. நித்யா ரம்யா. அது நீ சொன்னதில் வந்து அந்த பொண்ணு பயங்கர அதிர்ச்சியில் இருக்கு. நம்மளே பலமுறைன்னு பேச வந்திருக்கேன், கரகண்டமே ஒருத்த பக்கத்தில் உட்காந்துருக்கானே அப்படின்னு. ஓகே, காதல்னு சொன்னால் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணம் என்ன? காதல் என்பது ஒரு தீராத ஆசை என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க கிட்டே இருந்து கிடைக்காத ஒரு அன்பு அவங்க கிட்டே இருந்து கிடைக்குதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு ஏங்கிறது தான் காதல். ஓகே, இயக்கம் தான் காதல் சார். காதல்னா எழுதி முடிக்க முடியாத புத்தகம் சார். காதல் என்பது எழுதி முடிக்கப்படாத புத்தகம். ஓகே, எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம எழுத எழுத தோணிட்டே தான் இருக்கும், அது எழுதி முடிக்க முடியும். மேலும் 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 எழுத தூண்டுற புத்தகம். வேற காதல்னா அது ஒரு மன திருப்தி சார். எல்லா விதத்திலுமே நம்ம ஒருத்தங்களை ஒரு சரியான டிசிஷன் எடுத்து ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா விதத்திலயும் நம்ம அவங்கள சப்போர்ட் பண்றோம், நம்மளுக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கும்ன்ற ஒரு மன திருப்தி தான் காதல். காதல் என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணம் என்ன? என்ன சரியா எங்க அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு நான் காமிக்கணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து அவளா வந்து ப்ரொபோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு இடமா அந்த காதலை நான் பாக்குறேன். உங்க அம்மா அப்பா அவனை சரியா வளர்த்திருந்தா அந்த பொண்ணு அதுவா வந்து உங்களோட காதலை சொல்லுவாங்க. என்கிட்ட என்னோட அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா சரியா வளர்க்கல. இல்ல அப்படி இல்ல, அந்த அளவுக்கு உங்க அப்பா அம்மா உங்களை சரியா வளர்த்திருந்தா உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து காதலை சொல்லணும்னா அதையே அந்த பொண்ணு நினைச்சா யாரு தான் சொல்றது காதலை? பகிரங்கமா சொல்ற அளவுக்கு என்னோட நடத்தை சரியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து சொன்னா அப்ப நடத்த தெரியலையா? சரி, ஓகே, பக்கத்துல கொடுத்துருங்க. சரியோ தப்போ, அது ஒரு ரோஜா பூ மாதிரி ஒரு வாட்டி உதிர்ந்தா திருப்பி எடுத்து ஒட்ட வைக்க முடியாதுல, நம்ம தலைவர் விஜய் சொன்ன மாதிரி. அந்த படம்லாம் நாங்களும் பார்த்துட்டோம். நீங்க நினைச்சா சொல்லுங்க. ஓல்டா இருக்குல, பட் அது ரியல் ஃபேக்ட். ஓகே ஓகே, உங்களுக்கு அது ரோஜா பூ உதிர்ந்தா ஒட்டாது? ஆமா, எஸ். ஓகே, 15 இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் போஸ்டிங் வாங்குறது காதல். ஓகே, ஆனா 15 குடுக்குற உறுதி? அது உண்மையா இருக்கணும் அந்த 15மே. 15 உண்மையா இருக்கணும். நமக்கு தேவை அந்த உண்மையான ஒரு காதல், அந்த ஒரு காதல் எனக்கு போஸ்டிங்கா வரணும். ஏன்பா அதுதானே இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ 15 மூணு ஓகே ஆகிடுச்சுப்பா, என்ன செய்வேன்? அந்த மூணில் ஃபில்டர் பண்ணி ஒன்று. அந்த மூணை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறவங்க என்ன செய்வேன்? ஃபில்டர் பண்ண உண்மையான காதல் யார்கிட்ட இருக்கோ அதை தான் பார்ப்பேன். அதை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே காதலை சொல்லிடுறாங்க. நான் அந்த 15 பேர்கிட்ட யார்கிட்ட உண்மையான காதல் இருக்குன்றதை பார்த்து லவ் பண்ணுவேன். எப்படி எப்படி பார்ப்பேன் சொல்லு. பழகிறத வச்சு.
இல்லைப்பா ஒரு வழி சொன்ன இதெல்லாம் ரூல் புக் சொல்லிட்டேன்னா அவங்கள தான் அதை அதை ஃபாலோ பண்ண சொல்லிடலாம். அது தெரியாத மாதிரி தானே அந்த பைபிளை தடுமாறுறாங்க. அப்படி ஏதாவது இருக்கா, ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறேன். இப்போது அந்த ஒரு பொண்ணை நமக்கு பிடிக்க போகுது, ஒரு 15 இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாச்சு, இதுலேருந்து நமக்கு ஒன்றா தான் பெஸ்ட்டாக எடுக்க போகிறோன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ அந்த 15 அந்த 1 மட்டும்தான் என்னோட மனசை பார்த்து லவ் பண்ணியிருக்கோம். ஓகே, மற்ற 14 என்னோட உடம்பை பார்த்து லவ் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு தன்னம்பிக்கையில் இருக்க பாரு, எல்லாம் வாழ்க்கை நடத்துகிறவரு நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. ஓகே, இப்போ இதுவெல்லாம் வந்து இந்த ஒரு முறை காதலில் நான் ரொம்ப கேட்க ஆர்வமாக இருக்குது உங்கள்கிட்ட தான், ஏன்னா இது நான் வந்து இதுதான் ப்ராக்டிக்கல்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் காதல்னால் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணம் என்ன? பல முறை வரும்னு சொல்கிற நீங்கள் உங்கள் மனதில் காதல்னு சொன்னால் என்ன என்ன வருது சார்? காதல்னால் வந்து இந்த அன்பு, ஏக்கம், அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வந்து ட்ரஸ்ட். அந்த நம்பிக்கைன்ற ஒன்று இந்த காதலில் இல்லைன்னா அவங்க என்ன தான் சிலுத்து போனாலும் பூத்து போனாலும் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் கொண்டு போக முடியாது. ஸோ காதல்னால் ஃபஸ்ட்டு தோன்றது நம்பிக்கை அண்ட் சப்போர்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்றது காதல். அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சுன்னா இன்னொரு நம்பிக்கை தேட வேண்டியதாங்கிறீங்க. அந்த நம்பிக்கை துரோகம் ஆயிடுச்சுன்னா வர வேண்டியது, வர இந்த சீட்டு கம்பெனிக்கார ஓடி போயிட்டா பணத்தை எடுத்து போய் அடுத்த சீட்டு கம்பெனியில் போட வேண்டியதுதான், நம்ப வேண்டியது தான், நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. ஓகே சரிங்க, காதல்னா எல்லாம் அன்பு பாசம் சொல்கிறாங்க சார். எனக்கு காதல்னு சொன்னோன்னா என்னோட காதலியோட கண்கள் தான் சார் யாவத்துக்கு வரும் முதல்ல. ஓகே, எந்த காதலியோட கண்கள்? என்னை உண்மையாக நேசித்து என்னை விட்டுட்டு இப்போ போய் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்க காதலியோட கண்கள் சார். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு காதல் இருக்குல்ல? இருக்குது சார். அப்படி இப்போ அவங்களுக்கு இருக்கலாம்ல? இல்லைங்க சார், அதாவது ஒரு உண்மையான காதல்ங்கிறது வந்து ஒரு தடவை பார்த்துருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அந்த காதல் வந்து நம்பிக்கை நமக்கு இழந்துருச்சு, எனக்கு ஆறுதல் தேவைப்படுது, என்னோட அந்த வழியை வந்து பகிர்ந்துக்கிறவருக்கு இன்னொரு இன்னொரு இடம் தேவைப்படுது, உணர்வுகள் எல்லாமே பல தடவை வந்துட்டு தான் சார் போகும், அது மாதிரி தான் காதல். ஓகே, காதல் என்றோட உங்கள் மனதில் தோன்றும் எண்ணம் என்ன? ஸோ அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் யோசித்தோம், இப்போ அந்த பூ உதுறது, ஃபீல் ஆகுறது, பார்க்குறது அப்படின்னு. லவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது காதல் அப்படிங்கிறது ஒய்ஃப் கையால் அடி வாங்க ரெடி ஆயிடணும் அப்படிங்கிறது, அவங்கள சமாளிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது. பொதுவாக பொண்கள்கிட்ட பேசினது இல்லை நான், அதை தான் சொல்கிறாங்க. ஒரு கையால் அடி வாங்க வேண்டியதான், ஏன் போய் பல கையால் அடி வாங்குறீங்கன்னு? சார், என்னை பொறுத்த அளவுக்கு காதல்ங்கிறது ஒரு மருத்துவம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்ருப்போம், அவர் நல்லா தான் மருத்துவம் பார்த்துட்ருப்பார். அவங்க பார்க்குற வைத்தியம் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து நமக்கு ஏற்றுக்கலைன்னா அவரை ஒரு போலி டாக்டர்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த டாக்டரை மாற்றுவோம். அந்த மாதிரி தான் காதல் என்னை பொறுத்த அளவுக்கு. மேலே கொடுங்க சார். லவ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட். யாரும் என்னை சப்போர்ட் பண்ணுறானோ, ஒரு பையன் என்னை புஷ் பண்ணி இந்த விஷயம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனை தான் நான் சர்ச் பண்ணுவேன். ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்காதப்ப, அந்த பர்சன்கிட்டருந்து கிடைக்காதப்ப இன்னொரு பர்சனை தேடி போகிறதுல தப்பே கிடையாது. ஓகே சார், லவ் அப்படின்றது வந்து ஒரு செலிப்ரேஷன், என்னை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே ஒரு பர்சன் எனக்கு கிடச்சிட்டாங்க, என்ன நானா என்ன இப்படி இருக்கேன் அப்படின்னா என்னோட என்னை தப்போடு சேர்த்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்க, என்னை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் கிடச்சிட்டாங்கன்ற ஒரு செலிப்ரேஷன் ஃபீல் என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஐ ஹாவ் ஒன் டவுட். அவர் சொன்னார் எனக்கு ஃபஸ்ட் லவ் இதுவாகிடுச்சு, செகண்ட் லவ்க்காக நான் போனேன் சொல்லிட்டு. அப்போ நீங்கள் செகண்ட் லவ் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட அந்த இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு கில்ட்டை ஃபீல் ஆகல? அவங்கக்கிட்டயும் ஐ லவ் யூ சொல்வீங்க, இவங்கக்கிட்டயும் ஐ லவ் யூ சொல்வீங்க, அப்போ டோன்ட் யூ ஃபீல் கில்ட்? சேம் டயலாக் ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறீங்க சார். இதில் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு கிடையாது சார், எனக்கு வந்து அவ தான் லைஃப்பில் இருக்கணும்னு தான் நான் நினச்சேன், அவளால் இருக்க முடியல. ஸோ அதோட என் லைஃப் முடிய போகிறது கிடையாது, எனக்கு அடுத்த வாழ்க்கை இருக்குது. ஸோ எனக்கு ஒரு ஒரு பற்று தேவைப்படுது, நான் அடுத்த வாழ்க்கை தேடுறதுல என்ன தப்பு இருக்குது? அடுத்த காதலை தேடி போகிறது ஒரு தடவை கூட அந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லையா? இருக்கும், ஆனால் அதை கடந்து அடுத்த காதலை தேடி போகிறது தான் வாழ்க்கை. இது ப்ராக்டிக்கலாக இதை யோசிக்கணும், அதுதான் என்னோட கருத்து. சிஸ்டர் சொல்கிறாங்க சார் காதல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு, நான் என்ன சொல்கிறேன், அது செலிப்ரேஷன்னா அதான் நம்ம லைஃப்பில் வரது பர்த்டேவா மேரேஜ் டேவா, திரும்ப 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 அந்த செலிப்ரேஷன் கொண்டாடினே இருக்கிறதுக்கு. இல்லைப்பா, தீபாவளிப்பா அவர் சேர்த்து வரும்ல. லவ்ன்றது ஒன்ஸ் டைம் தான் வரும். தெரியல நீங்க ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஃபேக் ஆகுது டூப் ஆகுதுன்னா யார் பொறுப்பு? காதல்னு பார்த்தோடனே வரணும், இவங்க நல்ல பசங்க, இவங்க வந்து நம்ம ட்ரூவா லவ் பண்ணுவாங்கன்னு தேடி 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 அந்த பிரதரை பார்த்தா வரதா பாருங்க, இந்த பிரதரை பார்த்தா வரதா பாருங்க. என்னது பார்த்தா பார்த்தா வரது? நல்லவங்களா இரு இரு இருப்பா இருப்பா, நீங்க ரெண்டு பேரும் போற சண்டையில இப்ப அவன நடுவுல மாட்டறீங்க. இல்ல 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 இல்ல, காதல்ல பார்த்தறேன். இல்ல சார்,
என்னைய பார்த்தா உனக்கு காதல் வருதா வருமா அப்படின்னு சொன்னா நியாயம். இப்ப உன்ன பார்த்தா வருதா நான் அவனை காலி பண்றேன். கேக்க ஒரு கேக்க நான் பேசிட்டு அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதுக்கு பிரதர் கேட்னா நான் ஸ்டைலா இல்லப்பா நான் ஹான்சமா இல்லப்பா. இதான் இந்த ஒரு தடவை காதலிக்கிற பிரச்சனை என்னன்னா முதல்ல சுத்தி இருக்கவன புறம் காலி பண்றது. அவங்க பிரச்சனை என்னன்னா எல்லோரையும் ஆதரிக்கிறது. நீ வா எதுக்கு தேவையில்லாம் இப்ப அவனை காலி பண்ண நீ. அவரை நான் காலி பண்ணல சார். இங்க ஒரு நான் உங்க விருப்பத்தையே வரமா. சரி இவர் மோத பாத்திரம் காதல் வருதுன்னு சொன்னா என்ன செய்வேன் இப்ப வரட்டும் வரட்டும்னு சொல்லுங்க. இவரை நீங்க ஒரிஜினலா வச்சு கத்துக்கணும். இவரை நீங்க அண்டர் டாக் பண்ண கத்துக்கணும். எப்படி சிக்கிட்டவா இருக்கு அவங்க ஃபேக்கா இருந்தா நீங்க எப்படி வச்சுப்பீங்க சொல்லுங்க. அவங்க உங்ககிட்ட ஃபுல்லா ஃபேக்காவே இருக்காங்க நீங்க எப்படி வச்சுப்பீங்க சிஸ்டர். நான் என்ன சொல்றேன்னா ஒரு மாட்டை வாங்கினீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி பழக கத்துக்கணும். மாடு எப்படி வேணா இருக்கும். மாடு இல்ல மனுஷன். ஓகேவா. இப்ப அவங்க சொன்னாங்க சார் குடும்பம்னு சொல்லிட்டு அது லைஃப் வரையும் வரணும் ஒரு வைஃப்னா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நமக்கான அந்த ஃபேமிலிக்கு இப்போ அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ன்ட்டு நமக்கு ஒரு என்ன சொல்றது அந்த சூழ்நிலைக்கு கரெக்டாக இருக்கணும்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ ஒருத்தன் சரியில்லைன்னா நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கோ எங்களுக்கோ ஒழுங்காக ஒத்து போகலன்னா நெக்ஸ்ட் போறதுல தப்பே இல்லை. அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க பழகி பார்த்து வருது காதல்னு சொல்லிருக்கோம். அதே பார்த்த உடனே வருது காதல் நீங்களே பார்த்த வரலன்னு யாருக்குமே பார்த்த உடனே காதல் வராதுங்க. ஒரு ஃபீல் வரணும்ல. இப்போ நீங்க அந்த அண்ணாவை சொன்னீங்களே அந்த அண்ணா மேல எனக்கு ஒரு ஃபீல் வரணும்ல. இப்ப அந்த அண்ணா பார்த்தா அண்ணான்னு தோணணுமா இல்ல இவங்கள லவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல் தான் நாங்க லவ் சொல்றோம். குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும் நான் சொன்னேன் அந்த வார்த்தையை எடுத்து போட்டு சொன்னீங்கல்ல. ஒரு குடும்பத்தை தாங்கனா அவனோட கேரக்டர் இன்னர் சைடு நீங்க டிசைட் பண்ணி பழகி பார்த்துடணும். சிஸ்டர் சொல்றாங்க பார்த்த உடனே வருது ஃபர்ஸ்ட் ஸ்பார்க். எல்லாமே உடனே தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் லவ் ஆகட்டோ செகண்ட் லவ் ஆகட்டோ தேர்ட் லவ் ஆகட்டோ இல்ல 12th லவ் கூட இருக்கட்டும்ங்க எதுமே பார்த்த உடனே தெரியாது. பழகி பார்த்த அப்புறம் தான் அவங்களோட கேரக்டர். நீங்க இப்பதான் சொல்றீங்க பழகி பார்த்த உடனே சொல்லிட்டு பார்த்த உடனே சொன்னாங்க. அது இல்ல இல்லங்க யாருக்குமே பார்த்த உடனே வராது. நீங்க சொல்வீங்களா பார்த்த உடனே வரும்னு. இப்போ வந்து சார் நம்ம வீட்டில் அக்காவோ தங்கச்சியோ நம்மளுக்கு இருக்காங்க. தெரியாமல் போய் யாரோ ஒரு குடியாரன் ஏதோ ஒரு மொள்ள மாதிரி முடிச்சு வைக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அவனவே நினச்சி அவன் விட்டுட்டு போயிட்டான் அவனவே நினச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவான். அப்போ அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ன்னு அவர் சொல்கிற மாதிரி நம்ம அந்த பொண்ணோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே இருக்க சொல்லுவோமா. அவர் தங்கச்சியாக இருந்தால் அப்படி சொல்லுவாரா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்லுவாரா. என் தங்கச்சி நான் வந்து ஃப்ரீடமாக யூ பி ஃப்ரீடம்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து அவர் நீ என்ன சொல்ல வர்றாருங்க. ஓ வெயிட் 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 லிட்ரலாக புரிஞ்சக்கூடாது. என்ன வாட் இட் மீன்ஸ் இஸ் ஒரு விஷயம் பண்ணுறோம் ஒரு முடிவு தப்பாக போகுது எடுத்த முடிவு தப்பாக போகும் பொழுது அதை போய் சரி பண்ணுறத போராடுறதை விட்டுவிட்டு சரியான முடிவு தான் முடிவு எடுக்க ட்ரை பண்ணுவோம். லவ் பண்ணவே அவ லவ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அது எப்படி திருத்துறதுன்னு தான் அவ பாப்பா. அதான் அது திருதே திருந்தாத ஒரு ஆளுக்கும் போது விட்டுட்டு வேற ஒரு ஆளை போக வேண்டியதானு சொல்கிறாரு. அவங்க விட்டு போயிட்டா நீ நீயாவே இரு நீ மாறாத. அவளை லவ் பண்ணனா நீ அவனை நீ உண்மையா லவ் பண்ணல. கடைசி வரைக்கும் அவங்களே நினைச்சிட்டு வாழ முடியாதுன்னு நம்ம எப்பயுமே இப்ப நீங்களே கடைசி வரைக்கும் நினைச்சு வாழ்றதா லவ் தலைவா. கடைசி வரைக்கும் நினைச்சு வாழ்னா நம்ம பிரம்மச்சாரியா. அப்ப நீங்க உங்களை லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுன்னா நீங்க பிரம்மச்சாரியா வாழ்வீங்களா? நான் பிரம்மச்சாரியா எல்லாம் ஆக மாட்டேன். ஆனா நான் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண உனக்கு விருப்பம் சொல்றேன். அவங்களாம் சொல்கிறாங்கல்ல சார் அவங்க எங்களுக்கு கரெக்டாக இல்லை நாங்கள் அதனால் விட்டுட்டு போகிறோம். அவங்க மேலே இவங்க பர்ஃபெக்டான அன்பு. நீ அவங்க என்ன நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்க மேலே நம்ம உண்மையாக இருக்கணும். அவங்க எவ்வளோ பெரிய நம்மளை எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாலும் ஓகே நான் உன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட அதையும் அனுசரித்து போகிறது தானே சார். அதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் லெவன் வந்திருக்கோம். அதனால தான் ஒரு தடவை லெவன் வந்திருக்கோம். காதலுங்கிறது உண்மையான அன்பு வைக்கல அதனால மட்டும் பிரியறது இல்லைங்க சார். நான் 19 வயசில் என்னுடைய முதல் காதல். 19 வயசில் என்னுடைய காதலிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கும் 19 வயசு. எனக்கு முன்னாடி என் அண்ணன் என் அக்கா கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த நிலமையில் நான் எப்படி சார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது எப்படி சார் என் காதல் கை கூடும்? 18 வயசான அரசாங்கமே சொல்லுது. ஆமாங்க சார் ஒரு 20-23 வயசு 24 வயசு அந்த வயசு தாங்க சார். அது வரை இருக்கு டைம் இருக்குன்னு நினச்சி காதல் வச்சு அவங்க கல்யாணம் வச்சுட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையினாலையும் ஒரு ஒரு காதல் பிரியறதுக்கு வாய்ப்பு. சந்தர்ப்பம் ஓகே அது சம்மந்தப்பட்ட நபர் மட்டும் இல்லை சந்தர்ப்பமும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆமாங்க சார். சார் அவங்க சொன்னாங்க எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணோன்னு இல்லை சார். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் நம்மளை அனுசரிச்சுட்டு போகணும். எனக்கு அது கேள்வி சரிதான் தோணுது. அவன் சொன்னான்னா ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் சரியா ரெண்டு பேரும் விட்டு கொடுப்பாங்க சார். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணுங்கிற சரிதான். ஒரு 4 தடவை நான் மட்டுமே விட்டு கொடுக்குறேங்கிறது சரிதான். ஆனா 40 தடவையும் நான் மட்டுமே விட்டு கொடுக்கணும்னா அது எப்படி காதல இருக்க முடியும்? விட்டுட்டு போயிட வேண்டியதானாங்கிறாங்க அவங்க. அதை விட்டுட்டு போனா அது அது பேர் லவ்வே இல்லையே சார். அவங்க என்ன பண்ணாலும் நம்ம பொறுத்துட்டு நான் மட்டும் யோசிக்க போய் தான் ஆகணும். நீங்க காதலிக்கிறீங்கல்ல ஓகே நீங்க காதலிக்கன்னு நினைச்சு காதலிக்கிறீங்களா அல்லது தியாக வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு ஒரு மெடல் கொடுக்கணுங்கிறக்கா காதலிக்கிறீங்களா? அதை ஏன் நம்ம தியாகமா பார்க்கணும்? நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில வரப்போறாங்க.
கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம இதை கூட செய்ய முடியாம அப்புறம் நம்ம அதை தியாகமா பார்க்கணும். காதல் தான், இன்னும் கல்யாணம் ஆகல. இல்ல சார், ஆக்சுவலா அவங்க சொன்ன கூட பாயிண்ட் தான், அவங்க என்ன பண்ணாலும் ஒத்துக்கிறோம், என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறோம். நீங்க தியாகம்னு சொன்னீங்க, அதையே நாங்க தியாகமா பார்க்கணும். அவங்களுக்காக நாங்க இதை கூட பண்ணக்கூடாது. நீ தான் சொன்ன இந்த 15 பேருக்கு நான் அப்ளை பண்ணுவேன், அதுல 3 பேரை ஃபில்டர் பண்ணுவேன், 3 பேர்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பேன். அது அவங்களுக்கு வந்தா ஓகே. அப்படியே சொல்ல முடியாது சார். இப்ப நான் இந்த பாயிண்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்காக தான் சொன்னேன். அப்படிப்பட்ட என்ன இருக்கு ஆள், நீங்க என்ன சொன்னா சார், நான் ஒருத்தர் தான் பாப்பேன், அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, கடைசியில நான் பொறுத்துக்குவேன். அந்த வாழ்க்கையில நான் 15ல நான் ஒண்ணு எடுத்துக்கேன்ல, அந்த ஒண்ணு கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். ஒண்ணு என்ன செஞ்சாலும் நான் கடைசி வரைக்கும் தான் இருப்பேன், ஏன்னா நான் லவ் பண்றேன். அதனால உண்மை காதல் ஒரு முறை வரும் என்று ஒரு பல காதல் கடந்து வந்திருக்கிறதுனால, பல காதல் இருக்கிறதுனால உங்க போன்ல என்னவா போட்டு வச்சுக்குவீங்க காண்டாக்ட் லிஸ்ட்ல? இப்ப உங்களுடைய முதல் காதல் என்ன போட்டு வச்சிருந்தீங்க? செல்லோன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன் சார். நெக்ஸ்ட் அவங்க அதுக்கு என்ன சொல்றது, அதுக்கு ஏத்தனவங்களா இல்ல, அதாவது அதுக்கு அக்செப்டடா அவங்க இல்ல, அவங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு பதில் அவங்களோட பெட்டரா இன்னொருத்தவங்க இருந்தா அவங்களையும் செல்லோன் தான் போடுவேன் சார். உண்மை காதல் முத முறை காதல் பண்றவங்களுக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கும். ரெண்டாவது தடவை மூணாவது தடவை காதல் பண்றவங்களுக்கு எல்லாம் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப பண்ற காதல் எல்லாம் கலட்டி விட்ட பிள்ளைய கடுப்பேத்துறதுக்கு மட்டும்தான் ரெண்டாவது காதல் பண்றாங்களே தவிர, அதே நேரத்தில் ரெண்டாவது காதல் மூணாவது காதலில் நமக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாயிரும். என்னென்ன வார்த்தைகள் சொன்னால் சண்டைகளை தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். சார், காதல் அப்படிங்கிறதுல இன்னசென்ஸ் தான் தேவையே தவிர இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்றைக்கி முதல் காதல் இன்னசென்ஸ், அந்த காதல்லாம் உங்களை கடைசி வரைக்கும் விட்டுட்டுவோம். பங்காளி சொல்கிறாப்புல 10 லவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல, இன்றைக்கி அந்த 10 காதல்லையும் அந்த அம்மா சொன்ன மாதிரி என்னோடய லவ்வர் பேரை செல்லம்னு நான் சேவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாங்க. செல்லம்ன்ற வார்த்தையை அடுத்த காதலன்ட்ட உச்சரிக்கும் போது அவங்களுக்கு உறுத்தாதான். இல்லை, என்னோட காதலியோட நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன், முதல் என் விரல் உரசணும், அதுக்கப்புறம் அவள் சுண்டு விரலை நான் பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவள் உள்ளங்கையை நான் பிடிக்கணும். இதுக்கு நான் பெரிய யோகாவே பண்ணணும். முத முறை தான் அந்த சுவாரஸ்யம் கிடைக்கும். அந்த பிள்ளை என்னை முத முத மாமா அப்படின்னு கூப்பிடுது அப்படின்னா, முத மாலை காத்து வராமல் ரெண்டாவது மாலை சத்தமும் வராமல் மாமான்னு கூப்பிட்டுட்டா நம்மளை அப்படின்னு சந்தோஷப்படுவோம் பார்த்தீங்களா, அது முத முறை மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது காதலியோ மூணாவது காதலியோ மாமான்னு கூப்பிடும்போது கிடைக்காது. இது ஏதோ சரியாக இருக்க மாதிரி இருக்கேம்மா. அதாவது ஒரு வரி சொல்கிறார் அவர், மாமான்னு அந்த பொண்ணு கூப்பிடணும், முத மாவில் வந்து மூச்சு வராமல் கடைசி மாவில் குரல் வராமல் இருக்க மாமா இருக்குல்ல, அந்த மாமா தான் கிடைச்சாலும் ஞாபகத்தில் இருக்கும், அதுதான் காதல். அப்படி இல்லாமல் மாதம் மாதம் ஒரு மாமா மாறுவாருன்னா அது என்ன காதல்ங்கிறது? இப்போ நான் செல்லன்னு சொன்னதுன்னு சொன்னாங்க, நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்களுக்கும் நான் செல்லன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்னலை அவ நான் அவங்களோட நான் அவங்கள பற்றி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா அவ்வளோ பாசமாக நான் கூப்பிட்டுருப்பேன், அதுக்கானவங்களா அவங்க இல்லையே, அதனால் எனக்கானவங்களா இருக்கும் போது நான் அவங்கள மாற்றி நான் செல்லன்னு கூப்பிட்றேன், அது தப்பு இல்லையே. இல்லை, நீங்கள் ஏற்றுக்கிற ரெண்டாவது வாழ்க்கை மூணாவது வாழ்க்கை நாலாவது வாழ்க்கை பத்தாவது வாழ்க்கை வரைக்கும் நான் எந்த தவறும் சொல்லலை. ஆனால் என்னென்னா, ரெண்டாவதாக ஒன்று இருந்தால் அது வாழ்க்கையாக இருக்குமே தவிர அதில் காதல் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு நான் சொல்லிருக்கோம். அது எப்படிங்க இல்லாமல் இருக்கும், நான் அதை மாதிரி மாற்றிப்பேங்க. அந்த பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அன்பு மீதுற ததும்ப செல்லங்கிற வார்த்தையை வச்சுருந்தேன், அதை ஒருத்தருக்கு பிரயோகப்படுத்தினேன், அதுக்கான தகுதியோடு அவர் இல்லை இல்லைங்கும் போது நீ எப்படி அந்த அன்பு மீதுற வார்த்தையை செல்லங்கிற வார்த்தையை தப்பு சொல்லுவீங்க? அந்த வார்த்தையை நான் மறுபடியும் அதற்கு தகுதியான ஒருவரிடம் பிரயோகிப்பது என்பது எப்படி தப்பாக இருக்க முடியும்னு கேட்குது. இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கல்ல அப்புறம் அவனுக்கு விழுந்தீங்க, அப்போ அது இன்ஃபாச்சுவேஷன் தான், அது லவ் இல்லை. அதாவது லவ்வை நீங்கள் எந்த ஆட்டிடியூடில் லவ் அப்ரோச் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். உங்களுக்கு வந்து அப்போ ட்ரூ லவ் இல்லை, அது ஒரு இன்ஃபாச்சுவேஷன் தான். இப்போ இவங்க திருப்பி திருப்பி சொல்கிறது முதல் காதல் என்பது தான் காதலாக இருக்கும், அது அது மட்டும்தான் வந்து காதல், அதை திருப்பி திருப்பி வலியுறுத்துறாங்க அவங்க. முதல் காதல் போல ரெண்டாவது காதல் இருக்கவே இருக்காதுன்னு அந்த முதல் காதல்ல இருந்த ஃபீலிங், அந்த பரவசம், அந்த சிலிர்ப்பு, அந்த மாமாங்கிற சொல்ல சொல்லும் போது எண்ணம், இதுவெல்லாம் அப்படியே ரெண்டாவது காதலும் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஃப்ரீக்குவென்சி வந்து இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. சில டைம் வந்து சில சில சண்டை, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மூலமா அது கிடைக்காது உங்களுக்கு. அப்போ வந்து வென் யூ கோ ஃபார் அ நெக்ஸ்ட் பர்சன், அங்கே ஒரு ஃப்ரீக்குவென்சி கிடைக்கும் போதும் அதே எக்ஸைட்மெண்ட், அதே எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ்ல நீங்கள் பார்த்த எல்லாமே செகண்ட்லேயும் இருக்கும், தேர்ட்லேயும் இருக்கும். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் யோர் மைண்ட் செட். உங்களுக்கு வந்து அது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா அது எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஓகே, லவ்னா எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஃபீலிங் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து லவ்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்து ஒரு ஜில்னஸ், ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல குட் ஃபீலிங் வரும். செகண்டு வந்து வர்றது வந்து என்னென்னா பயம் வரும், ஐயோ நான் லவ் பண்ணுறேன்னா வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு செகண்ட் பயம் வரும். தேர்டு வந்து மச்சான் நீயெல்லாம் லவ் பண்ணுறியா அப்படின்னு சிரிப்பு வரும். இதெல்லாம் நல்லா இருக்கு, நீ சொல்கிற பட்டியல் இருந்ததெல்லாம் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு இது வரும், ரெண்டாவது இது வரும், மூணாவது வரும்னு இது முதல் தடவை பார்க்கும்போது.
ரெண்டாவது பார்க்கும்போது இந்த ஒன்று ரெண்டு மூணுலாம் வருமா? கிடையாது. இல்லை நாலு அஞ்சாறு வருமா? கிடையாது கிடையாது. அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒரு தடவை தான் வரும். ரெண்டாவது தடவை வரும்போது நீ புத்தாளி ஆயிடுவீங்க, நாலு அஞ்சு ஆறு வரும். மூணாவது தடவை போகும்போது ஏழு எட்டு ஒம்பது வருங்கிறாரு. பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு காதல் ஜெயிக்கும், ஃபஸ்ட்டு காதல் கண்டிப்பாக இன்ஃபாக்சுவேஷனாக இருக்காது, ட்ரூ லவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு காதல் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, காலேஜ் டேஸில் இல்லைன்னா ஸ்கூல் டேஸில். எனக்கு தெரிஞ்சு காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸில். அப்படி ஃபஸ்ட்டு காதல் வந்து யாருக்கு முதல்ல வந்திருக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த பையன் அந்த பொண்ணை பார்க்குறப்போ பக்கத்தில் உள்ளவங்க ஓட்டுறதோ, இல்லைன்னா அவனுக்குள்ளே ஒன்று விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை அந்த பொண்ணு போகிறப்போ அந்த பொண்ணு நம்மளை தான் பார்க்குறேன்னு அவனே நினைக்கிறப்போ, மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டி சேர்த்து வச்சு தான் வந்து முதல் காதலாக அமைஞ்சிருக்கும். ஓகே, உங்களுடைய முதல் காதல் எப்போ வந்துச்சு? உண்மை காதல் ஒரு முறைதான் வரும் என்று ஒரு அணியினரும், இல்லை பல முறை வரும் என்று மறு அணியினரும் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில, ஒரு முறைதான் வரும் சொல்றேன் உங்கள்கிட்ட கேக்குறேன், அந்த முதல் காதல் முறிந்து போனது உங்களை எத்தனை பேர்? நான் வந்து சிக்ஸ் இயர்ஸாக லவ் பண்ணேன், லைக் ஃப்ரம் நைன்த் ஸ்டாண்டர்ட் நான் லவ் பண்ணேன் ஸ்டில். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனால பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸ்டில் நிறைய பேர் ப்ரோபோஸ் பண்ணாங்க, பட் அவங்க கிட்ட மட்டும் தான் எனக்கு அந்த லவ் ஃபீல் இருந்தது, எல்லாமே இருந்தது. கடைசி வரைக்கும் இதான் அவனே நினைச்சிட்டு இருப்பேன். இட் மேபி எல்லாம் சொல்லலாம் மேட்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லலாம், பட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து கில்ட்டி ஃபீல்னஸ் இருக்கும், நான் வேறு யாருக்குன்னா போனேன்னா, இன்னொரு ஃபாலின் லவ் பண்ணனா, எனக்கு இந்த லவ் உறுத்திட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நான் வெளியில் யாருக்குன்னா போனாலும் எனக்கு அவன் நமக்கு தான் வரும், வேறு யாரா என்கிட்ட பேசினாலும் அவன் நமக்கு தான் வரும். சிக்ஸ் இயர்ஸ் இஸ் நாட் ஜோக். ஓகே, சிக்ஸ் இயர்ஸ் நாட் ஜோக் கரெக்ட். இதுக்கப்புறம் கல்யாணம் கடைசி வரைக்கும் கல்யாணம் மட்டும்தான் லைஃப் இல்லையே, ஐ மீன் கல்யாணம் பண்ணிட்டு போகிறது தான் லைஃப் இல்லை, அதையும் தாண்டி நிறைய இருக்குது. சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடலாமே அவங்களே நினச்சிட்டு. என்னால் ஒரு கில்ட்டி ஃபீலோட யாருக்கூடயே வாழ முடியாது. யாருன்னா டச் பண்ணாலும் ஐ ஃபீல் ஹிம் ஒன்லி, எனக்கு அவன் தான் ஞாபகம் வருவான், வேற யாரும் ஞாபகம் வர மாட்டாங்க. நான் ஒரு நாலு மாதம் தான் சார் லவ் பண்ணேன், நாலு மாதம். நாலு மாதம் பிரேக்கப் ஆகி ஸ்டில் ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த நாலு மாதம் நான் அவரை ஃபர்ஸ்ட்டு பார்த்தது, அந்த ஃபர்ஸ்ட் டே நான் அவர்கிட்ட என்ன ஃபஸ்ட்டு பேசினேன், நான் அவரை எப்படி கூப்பிடுவேன், ஸ்டில் இது வரைக்கும் அதை அந்த இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தென் அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறதுக்கோ பேசுறதுக்கோ நமக்கு தோணவே தோணாது. நான் பெண்களுக்கு மட்டும் இதை கேள்வி வைக்கிறேன், நீங்கள் தனியாக நான் அவர் நினச்சிக்கிட்டே இருக்கேன், நான் வந்து அவருக்காக வந்து காத்திருப்பேன், அவருக்காக நான் விட்டு கொடுப்பேன், அவர் என்ன செஞ்சாலும் அதுக்காக பொறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் நம்ம இவ்வளவு காலமாக கேட்டுக்கொண்டே வந்தது, இவ்வளோ நாள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படியே இல்லையா? அதன்படியே அந்த கிராமர்லேருந்து மீறாமல் நீங்கள் இருக்கீங்கும் போது ஒரு சுகம், அது அந்த ஃப்ரேமுக்குள்ளே பேசுகிறோன்னு. அந்த ஃப்ரேமை விட்டு வெளியே பேசுகிற அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஃப்ரேமுக்குள்ள இல்லை, வெளியே பேசுகிறாங்க. அப்படியும் நீ என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போது ஒருத்தங்களை சூஸ் பண்ணி நம்ம நிஜமாக லவ் பண்ணுறோன்னா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு பொண்ணோட இன்ட்யூஷன் ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக சொல்லும். ட்ரூவாக லவ் பண்ணிட்டாங்கன்னா அந் எந்த காலத்துலையுமே அவங்கள கைவிடணும்னு தோணாது. சரி, இப்போ வந்து நீங்கள் ஒருத்தனை ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க, ஓகேவா? அவனுக்காக நீங்கள் என்னன்னாலும் செய்கிறீங்க, அவன் அதை வந்து உங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணாத போது, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது யார் முட்டாள்னு மட்டும் சொல்லுங்களேன். கண், அதாவது அவன் உங்களை ஏமாத்துறான், உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொடுக்குற ஃபீலிங்ஸை வந்து அதே ஃபீலிங்ஸ் அவன்கிட்டருந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வந்து எந்த இதில் வந்து நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில, நான் உங்களை தான் முட்டாள்னு சொல்லுவேன். நீங்கள் சொல்கிறது ஓகே தான், அதாவது நம்மளை ஏமாத்துறாங்கங்கிறதெல்லாம் ஓகே தான். நான் வந்து ஃபஸ்ட் லெவல் நீங்கள் ஃபீல் பண்ணதை செகண்ட் லெவலில் ஃபீல் பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு பர்த்டே வரும், இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க, ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க, தேடி தேடி இந்த பொருள் வாங்கினா திருப்பி திருப்பி எல்லாரும் அதையே சொல்லிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபீல் பண்ணது அடுத்த லெவலில் ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபீல் பண்ண அடுத்த லெவலில் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நான் ஃபஸ்ட் லெவலில் ஃபீல் பண்ணேன், அதற்கான தகுதியோடு அந்த ஆள் இல்லை, இல்லைங்கும் போது நான் அதை விடவும் கூடுதல் காதலோடு இன்னொரு காதலுக்கு போவனே ஒழிய அதை நினச்சிக்கிட்டு உட்காந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வர்றாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை கடந்து வந்தவர்கள், மூணாவது நாலாவது காதல் இருக்காள், இந்த ஒரு பிரேக்கப் முதல் காதலுக்கும் ரெண்டாவது காதலுக்குமான பிரேக்கப் காலம் எவ்வளோ இருந்திருக்கு சொல்லுங்கள்? எனக்கு ஒன் இயர் ஆச்சு. ஒன் இயர் ஆச்சு. அந்த திருப்பி அந்த ட்ரஸ்ட்டு இன்னொருத்தர் மேலே வர்றதுக்கு. ஸோ என்னை நான் வந்து என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேரக்டர் மாதிரி தான். ஸோ என்னையும் ஒருத்தர் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, மனம் தயாராவதற்கு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு குறைச்சிருக்கா யார்? டென் டேஸ் சார். பத்து நாள். ஓகே, நீ கொடுத்து நாலு நாள் தான் சார். நாலு நாள். ஓகே. என்னுடைய ஃபஸ்ட் லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அடுத்து நான் கமிட் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு.
அடுத்து அந்த லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அடுத்து கமிட் ஆகிறதுக்கு 1 இயருக்கு மேலே ஆச்சு. இந்த பிரேக்கப் காலம் இருக்குல்ல, அது 10 நாளாக இருந்துட்டு போகுது, அவங்களுக்கு 4 வருஷமாக இருக்குது, ஒருத்தருக்கு 1 வருஷமாக இருக்குது, அப்படி அந்த பிரேக்கப் காலம் என்னவாக இருக்கும் லைஃப்? ரொம்ப ஒரு நரகமாக இருக்கும், அவங்கள நம்மளால் மறக்க முடியாது. அதுவும் ஒரே கிளாஸில் இருக்கிறப்போ நம்ம கூட பழகின ஒரு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டே அந்த பொண்ணு கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த பொண்ணோட காதல் பிரிவை ஏற்றுக்க முடியாமல் கையறுத்து ட்ரக்ஸு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சைக்காலஜிக்கெலாம் நிறைய டேப்லெட் எடுத்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் எடுத்துக்கிச்சுப்பா. காதல் வந்து தோல்விக்காக கையை அறுத்துக்கிற ஆளாக இருந்தால் உன் உடம்பெல்லாம் வரிப்புலி மாதிரி ஆயிருக்கணும். இல்லை சார், நான் சொல்கிறேன், அதாவது அறுத்துக்கல. இல்லை சார், தழும்பு இருக்கு பாருங்க. எங்கே இருக்கு? இருக்கு பாருங்க சார். எங்கே? மைக்ரோஸ்கோப் வச்சா பார்க்கணும் போல இருக்கு. நைட்டெல்லாம் வந்து தூக்கம் வராது சார். அந்த அவங்களோட இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து சோக் ஆகும் இங்கே. அது வந்து தூக்கமே வராது, பயங்கரமாக இருக்கும். அந்த 6 மந்த்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வி ஹாவ் டு மூவ் ஆன். ஒரு கட்டம் வரும், இந்த மாதிரி நம்மளால் கண்டினியூஸாக இருந்தால் நம்ம இது தான் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ டைம் ஆகும், அதுலேருந்து அந்த ப்ராசஸ் அந்த இது ஆகும். ஸோ கொஞ்ச நாள் வந்து அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஃப்ரெண்ட்ஸோட இண்டல்ஸ் பண்ணிப்போம், சொல்கிறது கேட்கும், நிறைய விஷயம் நம்மளே மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 6 மந்த்ஸ் அடுத்த 6 மந்த்ஸ் அந்த ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் விட்டுட்டு வந்த காதல் இருக்கா சார்? நான் லவ் பண்ணிக்கேன் சார், இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு சார். ஃபஸ்ட்டு லவ் வந்து 5th ஸ்டாண்டர்டில் பண்ணேன் சார், அவன் உண்மையாக பண்ணேன், ஆனால் அவங்க வந்து விட்டு போயிட்டாங்க. செகண்ட் லவ் வந்து 12th ஸ்டாண்டர்டில் பண்ணேன், நான் தான் விட்டு வந்துட்டேன். நான் வந்து அவங்க வந்து ரொம்ப டவுட்டு படுறது, டவுட்டு அது மாதிரி, இதனால் விட்டு வந்துட்டேன் சார். 3rd லவ் பண்ணேன், இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க தான் என்னை படிக்க வைக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறேன் சார், படிக்க வைக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் வந்து லவ் பிரியுது. நீங்கள் எல்லாம் பேசுறீங்கல்ல, அவருடைய மொத்த சாரு தான் அந்த பொண்ணு பேசுகிறேன் நினைக்கிறேன். அந்த பொண்ணு நம்ம தெளிவாக நான் 5th படிக்கும் போதே காதலிச்சேன், அந்த காதல் மாறுனுச்சு. 10th 12th படிக்கும் வேறு காதல் இருந்துச்சு, இப்போ வேறு கல்யாணம். நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி சொல்லி, யாருமே கல்யாணமே பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் கூட சொல்லலை. எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா, காதலாக இருக்காது காதலாக இருக்காதுன்னு சொல்கிறீங்களே ஒழிய, அதில் டெட்டால் தொழிக்கிறீங்களே ஒழிய, யாருமே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. அந்த பொண்ணு ரொம்ப கிளியராக நான் கல்யாணம் பண்ணேன், என் கணவர் தான் என்னை படிக்க வைக்கிறாரு, எல்லாம் தெரியும், ஒரு பிரச்சனையும் இல்லையே, லைஃப் இஸ் கோயிங் ஆன், நான் சிறப்பாக தான் நான் வாழ்கிறேன், நான் விட்டு கொடுப்பதையெல்லாம் என் கணவருக்கு செய்கிறேன் இப்போ நான் அப்படிங்கிறாங்க சார். இல்லை, அவங்க இப்போ அவங்களோட வாழ்க்கை கதையை சொன்னாங்க. இங்கே இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாத்துக்கும் அவங்க கணவர் ஒரு புனிதமாக தெரிஞ்ச இடம் என்ன அப்படின்னா, என்னோட முதல் காதலும் 2வது காதலும் பண்ணுறது தெரிஞ்சும் என்னுடைய கணவர் என்னை காதலிச்சு ஏற்றுக்கிட்டார். அப்படிலாம் அது ஒன்றும் புனிதமெலாம் கிடையாது, எல்லாத்தையும் புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அந்த கணவர் பிடித்த புனிதமான கணவர் தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டாரு, பெரிய வாழ்க்கை கொடுத்துட்டார் அவர், அவருக்கு ஒரு 4 காதல் இருந்திருக்கும்ல. நிச்சயமாக இருந்திருக்கும்ல, அப்போ இவங்களில் புனிதம். காதல் ஒரு முறை தான் வரும், காதல் பல முறை வரும்ன்ற நான் பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் இரண்டையும் பற்றி பேச 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. முதலாம் அவர் எழுத்தாளர் ஆத்மார்த்தி அவர்கள். ஆத்மார்த்தியோடு இணைந்து கொள்ள நம்மிடையே வருகிறார் எழுத்தாளர் அராத்து அவர்கள். இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, தொடர்ந்து காதல் ஒரு முறை தான் வரும்னு சொன்ன உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க, காதல் விட்டு கொடுக்கணும், காதல் எதையும் பொறுத்துக்கணும், எவ்வளோ காலமானாலும் காத்திருக்கணும் அப்படின்லாம் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய இணையோட காதலனுடையோ காதலியோடையோ சில கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும்ல, இதை செய்ய இதை செய்யாத, இந்த ஆடை போட்டுக்க, இந்த ஆடை போட வேண்டாம், இத்தனை மணிக்கு வா, இத்தனை மணிக்கு வர வேண்டாம், இவனோட பேசு இவனோட பேசாத, இப்படிலாம் இருக்கும் இல்லையா? வேறு வேறு இருக்கும், அது அவர்களுக்கு இருக்கும். அப்படி நீங்கள் சந்தித்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, கட்டுப்பாடுகள் என்ன? என்னோடய ப்ரொஃபஷனல் சார், நான் ஒரு நர்ஸ், என்னோட ஜாபை வந்து நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எனக்கு விஜே பண்ணணுன்ற ஆசை, அதுக்காக ட்ரை பண்ண. நீ விஜே பண்ணக்கூடாது, உன் ப்ரொஃபஷனல் நர்ஸை விட்டு நீ எதுக்கும் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்றது. அதனால நீ பண்ண போல? இல்லை, அவர் இருந்தார், இப்போ அவருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அந்த காதலில் நினச்சிட்டே இருப்பீங்க அப்படின்னா அவருடைய கட்டுப்பாடு நினச்சிட்டே இருக்கேன், அவரே போயிட்டார், அவருக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை தான் நீங்கள் சொல்கிறாங்க, 2 மணி நேரமா அவரே போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க. அதாவது நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க, அது வந்து தொடர்ந்து இவர்கள் என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, ஒரு காதல் தான் உண்மை காதல் என்பது, ஒரு காதல் தாங்கிறாங்க அவங்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? லவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் வெளிப்படையாக பேசணும்னா, ஒரு 70 வயசு தாத்தா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஒரு 60 வயசு பாட்டி கூட பேசுகிறதெல்லாம் சொசைட்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கும். அங்கே லவ்னுலாம் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் போயிடும். அது எத்தனை பாட்டி கூட வேணால் அவர் பேசலாம், எத்தனை தாத்தா கூட வேணால் பேசலாம். இங்கேயும் இவ்வளோ சிக்கல் ஆகுது அப்படின்னா, இங்கே அந்த செக்ஸ், அந்த உடலுறவுன்ற ஒரு எலமெண்ட் அது கூட சேர்றப்ப தான், இவங்க சொல்கிற அந்த பொசசிவ்னஸ் கட்டுப்பாடு விதிக்கிறது அது எல்லாமே அந்த ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ குழப்பம் வராது இவங்களுக்கு. ஸோ லவ் ஒரு முறை வருமா பல முறை வருமானது
இப்படி ஒரு மனித மனத்தை பொறுத்த வரைக்கும் பல முறை தான் வரும். ஏன் அப்படி வரும் அப்படின்னா, சும்மா ஒரு இப்போ நம்ம இந்த கன்சியூமரிசம்னு சொல்கிறாங்களே, அந்த உலகத்தில் நம்ம இந்த காரை மாற்றிட்டு அந்த கார்னு சாய்ஸ் நிறையா இருக்கிறப்ப, இதை விட பெட்டரான ஒன்று நமக்கு கிடைக்குமா, இதை விட பெட்டரான ஒன்று நமக்கு கிடைக்குமான்னு பார்க்குறப்ப அது மாதிரி வருது. பட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஒரு காரை பார்த்தா நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் வாங்க முடியும், திருடணும்னு நினச்சி ஒரு ஆசைப்பட்டு திருடிட மாட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளே, ஒரு லவ்வை தாண்டி ஒரு பரஸ்பர மரியாதை, அந்த சுயமரியாதை முக்கியம்னு நினைக்கிறேன் காதலில். ஸோ லாங் லைஃப் லாங்னு ஒரு லைஃப் சைக்கிள் எடுத்துகிட்டு பார்த்தா சோல்மேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த காதலை குளோரிஃபை பண்ணுறாங்கல்ல, எனக்கு இதுதான் உண்மையான காதல், உயிர் காதல், அவங்க எல்லாம் நான் செத்துருவேன் லொட்டு லொசுக்கு அப்படி பேசுகிறப்ப உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஒரு அமெரிக்காவிலையோ இல்லை சீலேவிலையோ பெருவிலையோ கூட உங்களுக்கான சோல்மேட் இருக்கலாம். உங்களை சந்திக்க நீங்கள் வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்போ பார்க்குறதுக்கான வாய்ப்போ இல்லை. ஸோ உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு ஒரு சின்ன வட்டம், அந்த சின்ன வட்டத்தில் இருக்கிற ஆளில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க யார் பெட்டராக இருக்காங்கன்னு. ஸோ இதை ஒன்றும் அவ்வளோ குளோரிஃபை பண்ண வேணாம், எனக்காக பிறந்தவள் எனக்காக பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஒரு கத்திரிக்காய் கடைக்கு ஒரு மார்க்கெட்டில் போனால் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு கத்திரிக்காயை தூக்கிட்டு வர்ற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளுங்களை நம்ம ஒரு சூஸ் பண்ணிக்கிறோம். அதை கொஞ்சம் அறிவுபூர்வமாக பார்த்து சூஸ் பண்ணால் இந்த கொஞ்சம் உணர்ச்சி தேவைதான், கொஞ்சம் உணர்ச்சிகளை தள்ளி விட்டுட்டு அவ்வளோ ஒன்றும் குளோரிஃபைலாம் பண்ணிக்காமல் இதான் என் உலகம் என் வாழ்க்கை நான் செத்துருவேன் அந்த அறுத்துக்கிறது கழுத்து கருத்துக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது அறிவை போடுங்கன்ற அந்த காதலில் ஓகே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான். ஓகே ஆத்மாதி அவர் சொல்கிறது வந்து அராத் என்ன சொல்கிறாருன்னா, அது காதல் என்பது சான்ஸும் சாய்ஸஸ் தான், அது கொஞ்சம் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு. காதல் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நாம் அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்குறேன். மனுஷன் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கிற விஷயம், இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிற ஷூவோ பேண்ட்டோ இந்த கல்ச்சரோ இன்றைக்கி இருக்கிறதோ இந்த கண்டுபிடிப்பு இதெல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி நம்ம பேசுகிற விஷயம் ரொம்ப மரியாதையான விஷயம்னு சொல்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பழைய விஷயம், அது இன்றைக்கின்னு ஒன்று ஒரு நாளை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பேச முடியாது. அப்போது அது பல நிலைகளில் மாறி தான் வரும், நாமளும் அந்த மாற்றத்தோட அதோட மாற்றத்தோட காலத்தோட நம்மளும் இருக்கும். இல்லை 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 அது இல்லை, பல நிலைகள் மாறி வருங்கிறதெல்லாம் வேற, எந்த நிலையிலேருந்து இங்கே மாதிரி வந்திருக்கும் அதை கேட்குறேன் நான். இதுக்கு முன்ன எப்போவுமே இதுக்கு முன்னாடி இருக்கிறது கிளாசிக்காக மாறும்போது இப்போ இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு புதுமையாக ஒரு ரொம்ப ஒரு புரட்சிகரமாகவோ அல்லது ஆட்சேபத்துக்குரியதாகவோ என்ன இப்படி பண்ணுறாங்கிற மாதிரியும் இருக்கும். எது கிளாசிக்? ஒருத்தருக்காக ஒருத்தர் மட்டுமே காதலிக்கிறது, ஓகே, ஒருத்தருக்காக காத்துட்ருக்கிறது, கிடைக்கலன்னா ஏங்குறது, கிடைச்சதுக்கு பிறகு மதிப்பு கொடுக்கறது, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர முடியாமல் போனால் அதை நினைக்கிறது, இந்த மாதிரியான இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இது எல்லாம் சேர்ந்து இதெல்லாமே விருப்பப்பட்டு ஒருவர் வேறு எந்த உந்துதலும் இல்லை அறாத்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில் பக்கத்துலேயே உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தால் எவ்வளோ பெரிய வாழ்க்கையாக இருந்தாலும் அது சலிச்சிடும். அது இல்லை விஷயம், ஒருவேளை சுவாரஸ்யமாக கூட ஆயிடலாம் இல்லையா? இல்லை நம்ம எல்லாத்தையும் பக்கத்தில் உட்காந்து போகிற போக்கில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கமெண்ட் அடித்து சிரிச்சிட்டே இருந்தாண்ணா. சார் நமக்கு ப்ரூஃப் ரீடிங் வந்து நம்ம ரேஷன் கார்டில் தேவையில்லை, நமக்கு எதில் தேவைங்கிறது தான் முக்கியம். நமக்கு என்னோடய வரவேற்பறைக்கு யார் வரணுங்கிறது எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. நான் தியானம் பண்ணுற இடத்துல நீங்களே நீங்கள் வரணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டு தானே வர முடியும். கண்டிப்பாக அந்த மாதிரி காதலை நான் தியானமாக சொல்கிறேன், நீங்கள் வரவேற்பறை கொண்டு வந்துட்டீங்கன்னா வாசலுக்கே நான் கொண்டு போயிடுவேன். ரொம்ப எளிதான விஷயம், என்ன வேணால் கை குலுக்கிறதும் காதலிக்கிறதும் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, காதலை நீங்கள் உடனே காமத்தோடு சேர்த்து வச்சிங்கன்னா நான் நட்போடையே சேர்த்து வைப்பேன். காதல் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, நாம் நம்மளை உணர்ந்துக்கிறது மற்றவங்களை உணர்ந்துக்கிறது. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம், என் பக்கத்து சீட்டில் யார் வேணால் மாறி உட்காரலாம், ஆனால் என் சீட்டில் நான் மட்டும் தான் உட்காருவேன். அப்போ நான் மற்றும் என்னோடய காதல் அப்படிங்கும்போது நான் என் காதலை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறேன், அதில் நான் ஜெயிக்கிறேனா, அதில் நான் தோக்கிறேனா, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், அதை நான் எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன், அதை பார்த்துட்டு என் குழந்தைங்க வந்து காதலிக்கிறாங்களா இல்லை அவங்க அரேஞ்சு மேரேஜ் பக்கம் போகிறாங்களா, இந்த மாதிரியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்போது ஒரு குவிந்த ஒரு தன்மையாக தான் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். எனக்கும் வந்து காதல் காமத்தெல்லாம் பிரித்து பார்க்கணுன்ற எண்ணம் கிடையாது, இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக இப்போ நிறைய பேர் காதல் காதல்னு உருகிறாங்கல்ல, ஒரு விவாதத்துக்காக இப்படி கேட்குறேன். இந்த காதலில் ஒரு விவாதத்துக்காக காமம் என்பதை பிரித்து வைத்து விட்டு பார்த்தால் இவர்கள் எதை காதல் என்கிறார்கள்? எனக்கு நீங்கள் கேட்குறது எனக்கு ஏற்றுக்கவே முடியல. என்னென்னா, ஒரு விவாதத்துக்காக நாம் காதல்லேருந்து காமத்தை பிரித்து, காதலும் காமமும் வெவ்வேறு தான் ஆராத்து. ஏன்னா நட்பும் காதலும் வெவ்வேறு, காமமும் கடவுளும் வெவ்வேறு, இது எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நீங்கள் ஒரு வசதிக்காக காதலுக்குள்ளே காமத்தை கொண்டு வந்து பேசுனீங்கன்னா காதல் ப்ளஸ் காமம் இஸ் ஈக்குவல் டு அந்த காதல் காமம் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி தான் நீங்கள் பேச முடியும். காதல் எங்கேயோ இருக்குது, காமம் எங்கேயோ இருக்குது, நீங்கள் இதை அதுக்குள்ளே தான் கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே அதுவாக மாறிடும். நான் வைக்கணும்னு சொல்லி இல்லை இல்லை அவுட்ஷம், அது காதலும் காமமும் வேறு வேறு தான். ஆனால் 20-25 வயதில் ஒரு காதல் இருக்கு இல்லையா, நாங்கள் சொல்கிறது கஸ்தூரிபாவும் காந்திக்கு இருந்த 60 வயசுக்கு அப்புறம் இருக்க காதலை பற்றி சொல்லுவேன். அவங்களோட பெரிய காதல் இருந்துச்சு, கணவன் சொன்னதையெல்லாம் விரும்பி கேட்டாங்க, அங்கே காமம் கிடையாது காதல் தான்.
நம்ம பேசி கொண்டிருப்பது 25 வயதுக்கு கீழே உள்ளவர்களிடம் இருக்கும் காதலை பற்றி பேசும் பொழுது அந்த காதலுக்குள்ள காமம் இருந்தால் தான் அது காதல், அந்த காமத்தை கழட்டிட்டு அது பேர் நட்பு. காதல் என்பது ஒரு முறை தான் வரும், இல்லை பல முறை வரும் அப்படின்னு இரண்டு ஆண் சிறப்பு விருந்தினர்கள் பேசுவதை விடவும் ஒரு பெண் வந்து தன் கருத்தை சொல்வது என்பது தான் இந்த அரங்கம் முழுமை பெற வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் பெண்ணியவாதி திலகவதி அவர்களை அழைக்கின்றோம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்னென்னு. காதல் வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிட்ட மாதிரி ஒரு அழகான எமோஷ்னலான குட்டி குட்டி சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயம். அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் பொதுவானது தான் காதல். ஆனால் எந்த விலங்குகளுமே எந்த விலங்கு இனமோ காதல் ஒரு முறை தான் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலையோ ஒரு நடைமுறையிலையோ இல்லை. மனித இனம் மட்டும்தான் அதை நம்புது. இது வந்து இயற்கைக்கும் அறிவியலுக்கும் முரணான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். காதல் என்பது பல முறை வரக்கூடியது. அப்போது ஏன் நாம் மட்டும் அதை வந்து இல்லை ஒரு முறை தான் வரும், எனக்கு அவங்க தான் என் உயிர் அப்படின்ற அளவுக்கு ஏன் நம்ம இதை நினைக்கிறோம் அப்படின்னா, சோஷியல் கண்டிஷனிங். நாம் வளர்ற சமூகம் பயங்கரமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கு காதல் ஒரு முறை தான் வரும் அப்படின்னு. காதலில் வந்து பொதுவாக உலக அளவில் ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ரெட் லவ், இன்னொன்று வந்து ஒயிட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் லவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயிருக்குயிராக காதலிக்கிறேன், நீ எனக்கு மட்டும்தான், உன் மேலே பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறேன், செத்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாவோம். இது வந்து ரெட் லவ். வேற ஒயிட் லவ் அப்படிங்கிறது எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை தூரத்துலேருந்தே பார்ப்பேன், ரசிப்பேன், லவ் பண்ணுவேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், திரும்ப லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் இதை என்ஜாய் பண்ணுற அந்த ஃபீலிங்கு அப்படிங்கிறது ஒயிட் லவ். ஆனால் இங்கே நம்ம சொசைட்டியில் ரெட் லவ் மட்டும்தான் பாசிபிள், ஒயிட் லவ் இஸ் நாட் பாசிபிள். நம்மளுடைய ஹியூமன் மென்டாலிட்டிக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளவும் ஒரு ஏக்கம் இருக்கும், சே நம்ம லவ் வந்துடாதா திரும்ப நம்ம கையில் அப்படி ஒரு ஏக்கம் இருக்குது, சே இந்த லைஃப்பில் இது நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படி ஒரு ஏக்கம் இருக்குது. அப்போது ஹியூமன் மைண்டால் அந்த ரெட் லவ் தவிர ஒயிட் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை. அதே மாதிரி நம்ம எந்த காரணத்து கொண்டவும் எமோஷ்னல் வைலன்ஸை ஒருத்தவங்க மேலே திணிக்க முடியாது. குறிப்பாக பெண்களுக்கு லவ்வை சூஸ் பண்ணுற ஒரு லவ்லேருந்து விலகி போகிற ஒரு ஃப்ரீடம் வந்து இந்த சொசைட்டியில் வேணும். இவங்க போட்டு சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்ன ஒரு மொத்தமாக சுருக்கமாக ஒன்று புரிஞ்சுக்கோ நம்ம. அதாவது ஒரு காதல் ஒரு முறை தான், அதுக்கு தான் நான் நம்பி இருப்பேன் அப்படின்னு சொல்வதற்குல்ல, அது வந்து சமூகம் உங்கள் மேல் திணித்த அழுத்தம் அப்படிங்கிறனால தான் இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, அது இயல்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஆத்மார்த்தி பேசும்போது லேசாக தொட்டு போகிறாரு, ஆராத்த வந்து அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, அவங்க திலகவதி ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. அப்படித்தானா, யாரோ ஒருத்தர் சொல்வதனால தான் அந்த ஒத்த காதல் வச்சுக்க வேண்டியிருக்கா? ஆக்சுவலி 50-50 தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஆஸ் அ ஹியூமன் நம்ம வந்து பாலிகாமி, பட் ஆனால் வந்து மோனோகாமியாக தான் நம்ம வந்து இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி, ஸோ அந்த கான்செப்டும் இருக்குது இதுவும் இருக்குது. ஸோ 50-50 தான் சொல்ல முடியும். பட் ஆனால் மோஸ்ட் எது இருக்கோன்னா அந்த ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்ட் தான். சூப்பர். அதாவது ஆஸ் எ ஹியூமன் நம்ம வந்து பாலிகாமின்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்த நான் திருப்பி திருப்பி அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நம்ம வந்து பழசெல்லாம் கிளாசிக் ஆகிறோம் அப்படின்னு ஆத்மாஜி சொல்லிட்டு இருந்தார். பழசுனா எது பழசுன்னு எனக்கு கேள்வி வந்த இடம் அந்த இடம் தான் வந்துச்சு. ஏன்னா ஆத்மாஜி சொன்ன சரிதான், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது, ஆனால் அது பழசு இல்லை, அது இடையில வந்தது. பழசு எதுனா பாலிகாமி தான். ஆணுக்கு அச்சம் வந்துச்சு, பெற புள்ள நம்ம புள்ள தானான்னு தெரியல அப்படிங்கும் போது ஆத்மாஜி சொன்ன அந்த கிளாசிக் வருது நடுவில், ஒருவனுக்கு ஒருத்தின்னு. ஏன்னா நான் சொத்து சேர்த்தேன், என் சொத்து என் பிள்ளைக்கே போய் சேரணும், அப்போ அவள் எனக்கு மட்டும் இருக்கணும், அப்போ தான் அவள் பெற புள்ள எனக்கு தெரியும் இல்லையா, அந்த கட்டாயத்தின் பேர்லாம் வந்துச்சு. காதல் என்பது ஒரு முறை வருமா பல முறை வருமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கேட்டால் பல முறை தான் வரும். ஆனால் ஒரு முறை தான் வரும்னு யாராவது சொல்லுவீங்கன்னா நல்லது, அவரை பாராட்டுவோம், இருந்துட்டு போகிறாரு, அது ரொம்ப உயர்வு தன்மை, அவர் அந்த இடத்த நோக்கி நகர்றான்னு வச்சுக்குவோம். ஆனால் பல முறை தான் வரும், பல முறை தான் வரணும், பல முறை வருவது தான் சரி. ஏன்னா எப்படி என்னை தொட்ட காற்று மறுபடியும் திருப்பி தொடுவதில்லையோ, எப்படி நான் இறங்கின நதி மறுபடியும் அதே நதி இல்லையோ, எப்படி நான் இழுத்த மூச்சு அதே மூச்சு இல்லையோ, அப்படி காதலும் இன்னொரு தடவை இருக்கும். ஜெயகாந்தன் தான் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார், காதல் மிக மிக அற்பமானது, காரணம் அது தோன்றுவதற்கும் மறைவதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்லுவார், அது மேன்மை அடைவது சம்பந்தப்பட்ட நபர்கள் சார்ந்தது. அதே போல் காதல் என்பது சம்பந்தப்பட்ட நபர்கள் சார்ந்தது. அதனால் அது ஒரு காதலாக இருந்தாலும் சரி பல காதலாக இருந்தது, மகிழ்ச்சியோடு வாழ்வதுதான் முக்கியம். தொடர்ச்சியாக எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். இது பரிசு வழங்கும் நேரம். இது வந்து ஆலயா வழங்குற ஒரு கிஃப்ட் கேம்பர். அந்த கிஃப்ட் கேம்பரை பரிசாக பெற போகிற ஒரு அண்ணன் யூனிவர்சிட்டி வருவாங்க. ஆலயா வழங்கிய அந்த கிஃப்ட் கேம்பர் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய்க்கான பரிசு கூப்பன் ஒன்று இருக்குது.
அந்த பரிசு கூப்பனை பரிசாப்படுறது வாங்கம்மா, கல்யாணம் பண்ணம்மா. அவங்க பேசுறது ரொம்ப கொஞ்சம் தான், நாலு வரி தான், ஆனால் அதுதான் இந்த மொத்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம் நான் நினைக்கிறேன். ஒன்றும் குழப்பிக்காதீங்கன்னா நீங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லி தைரியம் சொன்னது இருக்குல்ல, அதுதான் இந்த மொத்த நிகழ்ச்சியின் அடிப்படை நினைக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு தான் மற்றொரு தலைப்பில் மறுபடியும் சந்திப்போம், மீண்டும் சிந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது ஆலயா காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் பனியன்கள் வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ பிரசிடன்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.